இப்போ நெகட்டிவ் தாட்டில் வந்தால் நல்லதா, எது வேணால் வரலாங்கிறீங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், பாசிட்டிவ் தாட் தான் வரணும், நெகட்டிவ் தாட் வரக்கூடாதுன்னு வேறு சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ இதை வந்து எப்படி நாம் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நெகட்டிவ் தாட்னால பயன்பாடு ஏதாவது இருக்கா அப்படிங்கும்போது ஒரு நடைமுறை உதாரணம் சொல்லுவேன் உங்களுக்கு. ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துருக்காங்க, இன்ஸ்பெக்டர் வர்றாரு, அவங்ககிட்ட கேள்வி கேட்குறாரு, கொஸ்டின் கேட்குறாரு, நீங்கள் பதில் கொடுங்க. ஓகே. ஒரு மோட்டார் சைக்கிள், ஃபிசிக்ஸ் வகுப்பு, ஒரு மோட்டார் சைக்கிளில் பிரேக்கினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஒரு ஸ்டூடெண்ட் இருந்துச்சு, வண்டியை நிறுத்துவதற்கு அப்படிங்கிறான். ஓ, இன்னும் எனக்கு எக்ஸாக்ட் பதில் வேணும், யாராவது தான் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது ஸ்டூடெண்ட் சொல்கிறான், சார் அது வந்து வண்டியை மெதுவாக ஓட்டுவதற்கு இன்னும் உனக்கு எக்ஸாக்டான பதில் வேணும், பிரேக்கினுடைய சரியான பயன்பாடு என்ன அப்படிங்கிறாரு. மூணாவது ஒரு ஸ்டூடெண்ட், வண்டியை வேகமாக ஓட்டுவதற்குங்கிறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க, பிரேக்கு வேகமாக ஓட்டுறதுக்கா அப்படிங்கிறாங்க. உன்னே ஒரு வண்டியினுடைய பிரேக் என்பது வண்டியை வேகமாக ஓட்டுவதற்குன்னு அவர் சொல்லிட்டான். அவர் சொல்கிற மிக சரியான பதில் இது தான் அப்படிங்கிறார். அப்படியா, நான் கூட உண்மையை என்ன பண்ணி பார்த்தேன், வண்டியில் பிரேக்கை கழட்டி ஓட்டி பார்த்தேன், கண்டிப்பாக என்னால் வேகமாக போக முடியல. ஒரு நல்லா வேகமாக போகிற வண்டிக்கு என்ன சொல்லுவாங்க, எங்கள் டிஸ்க் பிரேக் இருக்குங்க, நீங்கள் என்ன ஸ்பீடு வேணாலும் போகலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரேக் கண்ட்ரோல் பக்காவாக இருக்குதுங்க, நீங்கள் ஸ்பீடாக போகலாம். அப்போ பிரேக்கினுடைய பயன்பாடு எதுக்கு? வேகமாக ஓடுவதற்கு, பாதுகாப்பாக இருப்பதற்கு. அப்போ என்னென்னா, நமக்கு வரக்கூடிய பாசிட்டிவ் தாட் என்பது ஒரு வண்டியில் இருக்கக்கூடிய ஆக்சிலேட்டர் மாதிரி, நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட் என்பது வண்டியில் இருக்கக்கூடிய பிரேக் மாதிரி. இது நடைமுறையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், 26 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னென்னா நிறைய தியானம் பண்ணுவேன், மனசு அமைதியாக வச்சுக்கிட்டு நினைப்பேன், எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், பின்னாடி என்னடுங்க பிரச்சனைலாம் வரும். சரி, மனசை நிரந்தரமாக கண்ட்ரோல் பண்ணணும், ஏதாவது பண்ணி ஆகணும், ஏன்னா எனக்கு என்ன டென்ஷன் ஆகிடும், இங்கே டைம் ஷிப்மெண்ட் வந்து பக்காவாக இருக்கணும், ஒரு 45 நாளில் ஷிப்மெண்ட் முடித்தாகும், யார் லேட் பண்ணாலும் பாதிக்க போகிறது நாம் தான். ஏர் ஷிப்மெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஹெவியாக லாஸ் ஆகிடும். ஸோ என்னென்னா, யாராவது லேட் பண்ணிட்டாங்க ஒரு ஆர்டரு, அது முடிக்கிறதுக்கு 30 நாள் ஆகும், ஆனால் இன்னும் 20 நாள் தான் இருக்கும்போது என்ன ஆகிடுங்க, டென்ஷன் ஆகிடும். காய்ச்சும் சத்தம் போது டென்ஷன்லாம் இருக்குன்னு தியானம் உட்காந்து பண்ணுவேன், டென்ஷனோட வேலை செஞ்சால் உடம்பு கெட்டு போய்டும், தியானம் பண்ணும்போது நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உடம்பு பாதிக்குது. அப்போ என்ன முடிவு எடுத்தேன்னா, தொழிலெலாம் குறைச்சிட்டு நம்ம வந்து கம்மியாக இருக்கிறத வச்சு கூட ஒரு இடத்துல ஓய்வாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு அமைதியாக வாழ்க்கையை வந்து எளிமையாக ரொம்ப அமைதியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்தேன். ஐயாவை சந்திச்சக்கப்புறம், ஐயாவை சந்திச்சுட்டு இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கப்புறம், அப்போ பண்ணதை விட இப்போ பல மடங்கு பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன டென்ஷன் வரல, கோபம் வரலையே அப்படின்னா, ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியும் டென்ஷன் வந்துச்சு, ஐயாவை சந்திச்சு அந்த புரிதல் புரிஞ்சதுக்கப்புறமும் டென்ஷன் வருது. டென்ஷனில் எந்த மாற்றமும் இல்லை, கோபத்தில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கே மாற்றம் ஆயிருக்குன்னா, என்னுடைய அறிவில் மாற்றம் ஆயிருக்கு. பழச வந்து டென்ஷனோட போராடிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன பண்ணிட்டேன், டென்ஷனை பயன்படுத்தி வெளியே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதே சூழல் எனக்கு என்னென்னா, இன்னும் 20 நாள் தான் இருக்குது, ஆனால் அந்த ஆர்டர் நான் ரெகுலராக பண்ணுறது இன்னும் 35 நாள் ஆகிடும், டென்ஷன். உடனே என்ன பண்ணுறேன், டென்ஷனே உதவிக்கு தான் வந்துருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இது வந்து இந்த வார்ப்பை வந்து பெரிய பெரிய வார்ப்பாக இருக்கிறத, ஒரு வார்ப்பு 2000 மீட்டர் போடுறத என்ன பண்ணுறேன், 1000 மீட்டராக வார்ப் பண்ணுறேன். வீவர்கிட்ட வந்து அதுக்கான கூலியை வந்து ஒரு வந்து 10% சேர்த்து கொடுக்குறேன், நீ ஓட்டு சொல்லிட்டு கொடுக்குறேன். அவங்களும் ஸ்பீடாக ஓட்டுறாங்க, ஸ்பீடாக ஓட்டி டைமுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு கூலி ஒரு 10% சேர்ந்து போனால் தான் என்னுடைய மைனஸே தவிர, டைமுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நல்ல நேம் எனக்கு கிடைக்குது. என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய பையரும் வந்து வெரி குட், இவ்வளோ டஃப்பான ஆர்டர் கூட சீக்கிரம் முடிச்சிட்டீங்கிறாங்க. இப்போ எனக்கு டென்ஷன் உதவிக்கு வந்துச்சா, எனக்கு உபத்திரம் கொடுக்க வந்துச்சா, நாம் அதை பயன்படுத்திட்டீங்கன்னா வெளியே வேலை சக்ஸஸ், அதை நிர்வாகம் பண்ணிங்கன்னா உங்களையே அது முடக்கி போட்டுரும். அப்போ வந்து நமக்கு வரக்கூடிய கோபமாகட்டும் பயமாகட்டும் வெளியே செயலுக்கு பயன்படுத்தினீங்கன்னா அது எனர்ஜியாக மாறும். நமக்கு வரக்கூடிய எல்லா எண்ணங்களும் உணர்வுகளுமே எனர்ஜி தான்.
அந்த எனர்ஜியை சரியாக பயன்படுத்திட்டால் போதும். நம்ம எனர்ஜி சரி பண்ணுறது, எனர்ஜியை பயன்படுத்துறது பதிலாக அதை நிர்வாகம் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம சமையல் கட்டில் அடுப்பை தகுறோம் இல்லைங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்துருது, நெருப்பு யார் வீட்டிலே இருக்குது? அப்போ தீப்பெட்டி யார் வீட்லேயும் இப்போ கிடையாது. லைட்டர், லைட் இப்படி ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும்? ஸ்பார்க் வரும். இந்த ஸ்பார்க் வச்சு என்ன பண்ணலாங்க? நம்ம அடுப்பத்த வச்சுக்கலாம். இந்த சின்ன ஸ்பார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய எல்லா எண்ண உணர்வுகளுமே. அந்த ஸ்பார்க்கை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த ஸ்பார்க் நெருப்பு அதை அமைக்கணுன்ட்டு நம்ம ஃபியூல் ஊற்றினா என்னாகும்? அப்போ தான் மிகப்பெரிய ஆபத்தாயிடும். நமக்கு வரக்கூடிய எல்லா எண்ண உணர்வுகளுமே எனர்ஜி தான். நீங்கள் செயலுக்கு பயன்படுத்தினா சக்ஸஸ்ஸு, அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினச்சிங்கன்னா அதுதான் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையே. கொடுத்து நம்ம கேம்ப் அட்டன் பண்ணாருங்க, ஒரு மாதம் அட்டன் பண்ணிட்டு, சார் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு டென்ஷனே வரதில்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன்னாரு. வெரி குட் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணார், ஒரு இன்டர்வியூ போகிறார். அவர் வந்து ஒரு இளைஞர், இன்டர்வியூ போகிறார். இன்டர்வியூ போகிறதுக்கு வந்து அவர் இடத்துலேருந்து இன்டர்வியூ போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும். 10 மணிக்கு இன்டர்வியூ. அவர் 8:30 பஸ் ஸ்டாப் வந்துட்டார். 1:30 பஸ்ஸை பிடிச்சார்னா இன்டர்வியூ நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், கரெக்டாக வந்து போயிடலாம். அவர் 8:00 பார்க்குறாரு, பஸ் அன்றைக்கு பார்த்து வரவே இல்லை. 8:00 ஆகுது, 8:50 ஆகுது, இப்போ வந்துன்னு பார்க்குறாரு. நேரம் ஆக ஆக அவர் வந்து டென்ஷன் ஆகிடுச்சு, பதட்டம் ஏற்பட்டுருச்சு. உடனே அவர் கேம்ப் அட்டன் பண்ணி ஒரு மாதமும் எனக்கு எந்த டென்ஷனும் வரல, இன்றைக்கி டென்ஷன் ஆகிடுச்சே, இப்படி போய் மாட்டிட்டுமே, டென்ஷன் ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னு பார்க்குறாரு. டென்ஷன் வரக்கூடாது இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுற, ஃபோன் பண்ணுறாரு. ஐயா ஒரு மாதமாக டென்ஷன் இல்லை, மறுபடியும் டென்ஷன் வந்துருச்சிங்கய்யா, இந்த நான் பண்ண கற்றுக்கிட்ட புரிதல் ஏதாவது இன்னும் பெண்டிங் இருக்கா அப்படிங்கிறாரு. ஐயா வந்து உங்களுக்கு டென்ஷன் வந்தது தான் சரி, இப்போ நீ டென்ஷன் வரலனா தான் தப்பு. இப்போ 9 மணி ஆகியும் பஸ்ஸு வரலனா டென்ஷன் வரணும், வந்தால் என்ன பண்ணலாம், உடனே ஒரு டாக்ஸி பேசலாம், ஒரு ஆட்டோ பிடிக்கலாம். நான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வச்சு வா, நம்ம பைக் எடுத்துட்டு வா, நான் உடனே போய் ஆகணும்னு கூப்பிடலாம். இப்படி நீங்கள் போனீங்கன்னா டென்ஷனை வந்து செயலாக்குனீங்கன்னா என்ன ஆகும், சரியா 1 hour போய் ரீச் ஆகிடுவீங்க, இன்டர்வியூ சக்ஸஸ் முடிச்சிருவீங்க. அதை விட்டுட்டு இப்போ டென்ஷன் ஆகணும்னு வச்சுங்க, பாட்டு கேட்டுட்டு இருக்கிறோம், 8:30 பஸ் வந்துடும், 8:30 பஸ் வரலையா, ஓகே 9 ஓ வீட்டுக்கு போயிடலாம், அவன் போனவன் என்ன ஆகும், வேலை சக்ஸஸா? டென்ஷன் உதவிக்கு வந்த டென்ஷன் என்ன பண்ணுறோம், உபத்திரவமாக பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறோம், டென்ஷனுக்கு எதிராக நம்ம டென்ஷன் ஆகிறோம், அதுதான் பிரச்சனையே. இந்த டென்ஷனே உதவிக்கு தான் வந்துருந்து எடுத்துக்கணும்னா என்ன ஆகிடுங்க, நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு என்ன முயற்சி பண்ணலாம், என்ன பண்ணலாம். இப்போ நீங்கள் பேங்க்லேருந்து பணம் ட்ரா பண்ணுறீங்க, கேஷ் 10 lakhs வந்தோடனே ஒருத்தர் திரட வந்து டக்குன்னு பிடிக்கிட்டு ஓடுறான்னு வச்சுங்க, அப்போ பயம் கோவம் எல்லாம் வரும். கோவம் வந்தால் தான் என்ன பண்ணுவோம், ஓடி போய் அவன் பிடிப்போம். இல்லை பயம் வந்தால் என்ன பண்ணுவோம், கூச்சலிட்டு கத்தி கூப்பிடுவோம். திரண்டை பிடிக்கிறதுக்கு, நம்ம பணத்தை மீட்கிறதுக்கு எல்லாம் வேணும். நீங்கள் வரம் கேட்டு எனக்கு இனிமேல் நெகட்டிவ் தாட்டே வரக்கூடாது, டென்ஷனே வரக்கூடாது, பயம் வரக்கூடாது, கோவம் வரக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டீங்க, கடவுளும் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வரீங்க பேங்க் பணம் ட்ராப் பண்ணிட்டு வரீங்க, பிடின்னு போகிறான், ஆனந்தமாக இருக்கிறது, அமைதியாக இருக்குன்னு என்ன ஆகும், பணம் இழந்துடும். நம்மளால் செயல்பட முடியாது. நமக்கு வரக்கூடிய உணர்வுகளும் எண்ணங்களும் செயலுக்கு தான் தூண்டுகோலாக வருது. செயலுக்கு தேவைனா செயல்பட்டுக்கலாம், செயலுக்கு தேவையில்லனா எப்படி வேணால் வந்துருப்போம், நமக்கு வேலையே இல்லை. எந்த சூழ்நிலையிலுமே மனதை நிர்வாகம் செய்ய வேண்டிய வேலை எதுவுமே இல்லை. உங்களை அறியாமல் நிர்வாகம் செய்தாலும் அதுவும் தாட்டே, அறிஞ்ச விட்டு விட்டால் போதும். இதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த புரிதலே. இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன புரிஞ்சிட்டோம்னா ஒட்டுமொத்த வேலையுமே இங்கே முடிவடைஞ்சது. நாங்களாம் இதை புரிஞ்சுக்கிட்டு ஐயாவுடைய இந்த நான்யார் சப்ஜெக்ட்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல பேசும்போது, நெரூரில் ஒரு மீட்டிங்கில் பேசுவோம், ஒரு ஞானமாக அமைச்சிருந்தோம், நான்யாருங்கிற சப்ஜெக்டை அங்கே விளக்கம் கொடுத்துட்ருந்தோம். அப்போ வந்து ஒரு வேத சாஸ்திரங்கள் படித்த ஒரு மடத்தினுடைய தலைவர் அங்கே வந்திருந்தார், ஐயாவுடைய நண்பர். அவர் பார்த்துட்டு, சார் இது வேதத்தில் நாங்கள் கடுமையாக பல பயிற்சிக்கு பிறகு கற்றுக்கிட்ட ஒரு நான்யார் சப்ஜெக்டு, நான்யார் விளக்கம், இது நீங்கள் என்ன இவ்வளோ அழகாக அப்படி சிம்பிளாக அப்படி போகிறவங்கள தட்டிட்டு போயிட்டீங்கன்னாரு. எல்லாமே இந்த புரிதல் மூலமாக கிடைச்சது தான்.
இப்போ எளிமையாக கிடைக்கிறதுனால இதனுடைய மதிப்பு கம்மியாக இடப்போட்டால் அந்த இழக்க போகிறது நாம தான். அதனால் மிகப்பெரிய ஒரு உண்மையை வெரி சிம்பிளாக இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ப முறையில் ஐயா எளிமையாக கொடுத்துட்டார். இதுதான் அகச்சரணாகதியே. மனசு எப்படி வேணாலும் இருக்கலான்னு நம்ம விடுறது தான் அகச்சரணாகதி. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சிட்டுமா? Thank you.